हलो फ्रेंड्स वेलकम टू धनजाज व्लॉग्स इनके नाम पाकपोना स्टडी टेबल टूर पाकपो अद मट इनकी धनजाज व्लॉग्सो कैमरा मैन नाना इतना स्टडी टेबल वाग नम्बर इन पाकल नम्बर पात्र इंवर नोटिस बोर्ड वे नान वीटल पड़े अत नोटिस बोर्डो पिन पेंसिल स्टैंड ये वो रे स्केल लॉन्ग साइज शॉर्ट साइज पेंसिल वो पेंस इरेसर वो इरेसर इकटना नमला मुड़ा है रोम कष्ट कुछ वेस्ट पेपर पिच पिछे वे नीडल अब डस्टिन इत नान वीटल पड़ा अब कुछ पॉसिटिव एनर्जी वेणुकाटी पॉसिटिव कोट्स एलिए वो बाटिल आट इतना पड़े वीटल वटी उकें पे वो बदाम मिल्को बाटिल कुछ वरजे और फ्लॉर वे टेबियर इरेसर ना यूस पड़ मटे सूमा अलगकाटी वे अब तंो वुट बाटिल अब इं पिछड़ फेवरेटान और अड़ग चेड़ी कड़ग चेड़ी रोम पिड़ों वांग इंब ड्रायर पात्र इंब फर्स्ट ड्रायर ओपन पड़ा वो और नोट वे रफ नोट अद मैक्स रफ नोट अब इंकी पर्स पर्सनल फाइल वे ज्योमेट्री बॉक्स कुछ जूम मीटिंग काटी हेडफोन्स वे सर बॉक्स मारी वाला बॉक्स को पातरल फर्स्ट उन्होंने इत बॉक्स वो ना वीटल पड़े वांग इत व कैलकुलेटर वे कैलकुलेटर ना यूस पड़मे आना वो अब इत वो वर्ल्ड कलर पेन ब्लू कलर पेन वाइटनर वाइटनर ना यूस पड़मे आना वे और पेंसिल वे लाइट लाइट रोम पिड़ों ऐन इतो लाइट अलग इंब सेकंड कपोर्ड ओपन पड़ा सीकर ना ओपन पड़मे सेकंड कपोर्ड लास्टा ऐन अब फेवरेटान कपोर्ड कपोर्ड इत वो सयसाक कंपार्टमेंट इं वो कुछ थ्रेड वे कुछ वयर एलक्ट्रिकल वयर वे सुना अम्मा सुन रोम पिड़ों एंपाल सुन सुंज बैनाकुला वे वो एलक्ट्रिकल टेप वे रे अब इत वलपा अंत रे वयर कामचल अंक वलमा अंडल्स इत कैंडलसम रोम पिड़ों अगे आन पड़ी पापम अलग कैंडल्स रोम रोम पिड़ों मूण वे आफ पड़ा नेक्स्ट वना ये अम्मापो अंदकाल वीडियो कैसेट वेडिंग वीडियो कैसेट इत वो सेकंड स्टैंडर्ड आईडी कार्ड अगर साइकिल वे सोटिकटे बोर अच्छा अंतना कुछ कैंडल्स वे एदाच नाम पड़ोना अच्छे कामिक प्रसन्टेशन नल अदी वे
அப்புறம் இங்கே ஒரு ஏ ஃபோர் ஷீட் வச்சுருக்கேன், கவர் வச்சுருக்கேன். ஏ ஃபோர் ஷீட் நிறைய இருக்கு என்கிட்ட. இங்கே அந்த ஒரு கேண்டில், இன்னொரு கேண்டில், அவ்வளோதான். இன்னொரு செகண்ட் தேர்டு முடிஞ்சு இப்போ நம்ம இந்த சேகருக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். இங்கே என்னோடய புக்ஸ் இருக்குது, இங்கே என்னோடய நோட்ஸ், அங்கே அந்த பக்கம் ஒரு ரஃப் நோட் வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இருட்டாக இருக்கோ, இது என்னோடய ஒர்க் ஷீட், அப்புறம் பேட், எக்ஸாம் பேட் வச்சுருக்கேன், அப்புறம் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கம்பார்ட்மெண்ட். இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, என்னோடய செகண்ட் கம்பார்ட்மெண்ட், மை மோஸ்ட் ஃபேவரட் கம்பார்ட்மெண்ட்னு. இதுக்குள்ளே நிறையா இருக்குது, சொல்லுன்னா ஒரு மணி நேரம் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு டேப் டிஸ்பென்சர் வச்சுருக்கேன். செகண்ட் இதில் வந்து கொஞ்சம் பெயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் இதை வெளியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அம்மா. இதுதான் என்னோடய பெயிண்ட்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் ரெயின்போ கலர் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கேம்லினோட போஸ்டர் கலர் பெயிண்ட். அப்புறம் இது வந்து ஃபெஃபிகாலோட அக்ரலிக் கலர்ஸ் பெயிண்ட், 10 ஷேட் இருக்குது. அப்புறம் வந்து டூத் ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன், இது ஒன்று கிராஃப்ட்டுக்கு உதவும். அப்புறம் இந்த கர்ச்சீஃப் வச்சுருக்கேன், பெயிண்ட் பண்ணப்போ யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து ஸ்பாஞ்ச். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃபில்லர், என்னோடய பென்னுக்கு இதில் தான் இங்க் ஊற்றுவேன். அப்புறம் இது வந்து ஆயில் பேட்ஸ், இது 50 ஷேட் இருக்குது. இது எவ்வளோனா 220 ருபீஸ். இது எங்கள் அத்தை எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சர்க்கிள் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மக் மாதிரி வச்சுருக்கேன், இதில் நான் தண்ணி ஊற்றி பெயிண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இது வந்து கலர் பென்சில்ஸ் வச்சுருக்கேன், கேம்லினோடது. அப்புறம் ப்ரில்லோட இங்க் வச்சுருக்கேன், ப்ளூ அப்புறம் பிளாக் வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் என்னோடய டேப். இங்கே வந்து டபுள் சைஸ் செலோ டேப் ஒன்று வச்சுருக்கேன், அது காலியாக போது வாங்கணும். அப்புறம் நார்மல் செலோ டேப் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் நார்மல் செலோ டேப்லேயே ப்ரௌன் கலர் பெருசு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து என்னோடய முக்கியமான மூணு திங்ஸ் இங்கெல்லாம் வச்சுருப்பேன். மூணு திங்ஸில் நிறையா திங்ஸே மூணு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இதில் வந்து வாட்டர் கலர்ஸ் இருக்குது, பெயிண்ட் ப்ரஷர்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து நிறையா ஸ்கெட்ச் இருக்குது, பெர்மனன்ட் மார்க்கர் இருக்குது. அப்புறம் இது வந்து என்னோடய இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம், என்னோடய சிசர், அப்புறம் ஸ்டேப்லர் பின். அப்புறம் இது வந்து நான் எடுத்து காமிக்கிறேன், ஃபெஃபிக்ரலோட ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருக்கேன். இது எவ்வளோனா 12 ருபீஸ், ஒன்று தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபெஃபிஸ்டிக், அப்புறம் நார்மல் க்ளூ. இன்னொரு தீண்டு போச்சு, அதனால் நடுவில் கட் பண்ணால் உள்ளே நிறையா இருக்கும், நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ரெண்டு பிளாக் ஜெல் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து டெய்ரி மில்கோட சாக்லேட் பேப்பர், சும்மா விளையாடுறதுக்காண்டி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து க்ரையான் வச்சுருக்கேன், அப்சராவோட வேக்ஸ் க்ரையான்ஸ், 12 ஷேட் இருக்கும். இது வந்து 10 ருபீஸ். அப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஹைலைட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டேப்லர்ஸோட பின் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ரெண்டு நீடில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேட்ரேஜ் வச்சுருக்கேன். இவ்வளோதான் என்னோடய ஸ்டடி டேபிள் டூர் முடிஞ்சு ஓவர் வியூ பார்த்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டடி டேபிள் டூர் முடிஞ்சு. நான் தான் இந்த தடவை கேமராமேனாக இருக்கேன்றதுனால நான் எவ்வளோ நல்லா எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியல. அதை ப்ளீஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தனுஜாஸ் வ்ளாக்ஸ். நான் அந்த நோட்டீஸ் போர்டு யாரை பார்த்து செஞ்சேன்னா, மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர் தான் நோட்டீஸ் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க வீட்லேயே. அதுதான் நான் பார்த்து பண்ணேன். எனக்கு நோட்டீஸ் போர்டு வீட்லேயே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தேங்க்யூ.